வணக்கம். தமிழ்ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. கைத்தான் பகுதியில் இந்த நாட்டை சார்ந்த 30 வயதான நபர் ஒருவர் அடுக்குமாடி கட்டிடத்தின் மேற்கூரையிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலியானவரின் சடலத்தை தடைவியல் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. பர்வானியா பகுதியில் வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தை பர்வானியா தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்ற வாகனங்களுக்கு தீ பரவாமல் தடுத்துள்ளனர். இதில் உயிரிழப்புகள் எதுவும் நிகழவில்லை. இருப்பினும் சுமார் 7 வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாகவும் தீ விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மவாசி கால்நடை மற்றும் வர்த்தக நிறுவனம் ஈத் அல் அதாவிற்கான தயார் நிலையில் உள்ளது. ஈத் தொழுகைக்கு பிறகு கைபேசி அழைப்புகள் அல்லது செயலி மூலம் குர்பானி செய்ய விருப்பம் உள்ளவர்களிடமிருந்து தரவுகளை பெற தொடங்குவர். மேலும் குர்பானி மற்றும் விநியோக செயல்முறை எப்போது என்பதை மின்னஞ்சல் மூலம் உறுதிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த ஆண்டு ஆஸ்திரேலிய நாட்டைச் சார்ந்த செம்மறி ஆடுகளின் விலை 75 தினார் மற்றும் அல் நைமி ஆடுகளின் விலை 135 தினாரில் தொடங்குவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெருநாள் தினத்தன்று காலை நேரத்தில் தனி நபர்களும் இரவு நேரத்தில் தொண்டு நிறுவனங்களும் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் 5-க்கும் மேற்பட்ட கால்நடைகளை பலியிட விரும்புபவர்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மவாசி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நாட்டைச் சார்ந்த 50 வயதான குடிமகன் ஒருவர் தனது வங்கிக் கணக்கில் உள்ள வரவு செலவுகளை இணையவழி மூலம் தனது தரவை புதுப்பிக்க வேண்டும் என முயற்சித்த பொழுது உள்ளூர் இலக்கத்தை தொடர்பு கொள்க என ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அவர் அந்த இலக்கத்தை அழைத்த பொழுது அது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து அவரது கடவுச்சொல் உட்பட தரவுகளை கோரியது. இதனால் சுதாரித்துக் கொண்ட அந்த நபர் தனது சேமிப்பில் இருந்த பணம் திருடப்படவிருந்தது தடுக்கப்பட்டுள்ளதை உணர்ந்துள்ளார். இதனையடுத்து வங்கியிலிருந்து பல செய்திகளை பெற்ற பிறகு அந்த நபர் தனது பணம் திரும்ப பெறப்பட்டதை கண்டு ஆச்சரியப்பட்டுள்ளார். இந்த வழக்கு குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குவைத் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இதுபோன்று வரும் செய்திகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புற்றுநோய், உயர் இரத்த அழுத்தம், டிரைக்ளிசரைடுகள் மற்றும் நுரையீரல் நோய் போன்ற பிரச்சனைகள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் ஹாலித் அல் சயீதை பாராளுமன்ற உறுப்பினர் ஹாலித் அல் உதைபி தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது குவைத்திற்கும் உற்பத்தியாளர்கள் மற்றும் மருந்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கும் இடையே நடந்த கடித பரிமாற்றத்தின் நகல் கோரப்பட்டது. இதனை நிவர்த்தி செய்ய அவசர சிகிச்சை பிரிவு என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்றும் மருந்து கொள்முதல் செய்ய 400 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் தனியார் மருத்துவமனை மருந்தகங்களில் இருக்கும் மருந்துகள் அரசு மருத்துவமனைகளின் மருந்துகளில் ஏன் கிடைப்பதில்லை எனவும் வினா எழுப்பியுள்ளார். மேலும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறையை ஏற்படுத்துவது சட்டப்படி குற்றமாகும், ஏனெனில் இது பல நோயாளிகளின் மரணத்திற்கு வழிவகுக்கும். அரசாங்கம் ராஜினாமா செய்த போதிலும் அவர்களின் அலட்சியத்தால் ஏற்படும் எதிர்மறையான விளைவுகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி கூறியதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 950 பில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 100 பில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 257 ரூபாய் 2 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1169 ரூபாய் 59 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.